ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹேர்டை ஒன்று ரெடி பண்ணலாம். இயற்கையான ஹேர்டை. இந்த ஹேர்டை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். அதுக்காக நீங்கள் கெமிக்கல் ஹேர்டைலாம் போட்டுட்டு போடணும் அப்படின்னு நினச்சா அது சரிப்படாது. ரெகுலராக இயற்கை ஹேர்டை, மூலிகை ஹேர்டை போட்டுட்டு வந்தீங்கன்னா, இது போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். இதுக்கு வந்து நான் மருதாணி பறிக்கிறேன் ஒரு தோட்டத்தில். இவங்க தான் அந்த தோட்டத்தோட உரிமையாளர். அவங்களோட சேர்ந்து மருதாணி பறிக்கிறேன். பறிச்சுட்டு அது கூட என்னெல்லாம் சேர்த்து நான் ஹேர்டை ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாமே தோட்டத்தில் எடுத்தது தான். ஒன்று மருதாணி இலை, அது இது மருதாணி இலை, இது கரும்புலா இலை, இது கரும்புலா பழம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த முடிக்கு நல்ல கருமையை கொடுக்கறது. இது ரொம்ப அழகான கலராக இருக்கும் இந்த கரும்புலா பழம். இது வந்து நெல்லிக்காய். இந்த நாளையும் வச்சு ஒரு ஹேர்டை ரெடி பண்ணலாம். இந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டு அலசிடலாம், தூசிலாம் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துடலாம். இது மருதாணி அலசி பறித்தது தான், இருந்தாலும் நல்லா அலசி எடுத்துடலாம். இந்த மருதாணி அலசியாச்சு. அதே மாதிரி அந்த கரும்புலா இலையையும் நல்லா கழுவிக்கலாம். கரும்புலா வந்து அப்படியே எடுத்து செடியிலேருந்து பறித்து எடுத்தோடனே அப்படியே துவண்டு அப்படியே வாடிடுது. அதனால தான் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அப்படி பறித்து அப்படி உருவி அரைச்சா தான் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிட்டோன்னா இந்த மாதிரி அப்படியே வாடினா மாதிரி ஆகிடுது. சரி பரவாயில்ல, அதனால் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். கரும்புலா இலை, மருதாணி இலை, அது கூட கரும்புலா பழம். இந்த பழம் வந்து நான் பறிக்கிறதுலாம் கூட வீடியோ போட்டிருப்பேன். இது ஒரு கிராமத்தில் போயிட்டு பறிச்சுட்டு வந்தேன். இது வந்து ஹேர்டைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக கருப்பாக, அது அப்படி பிதுக்கி பார்த்தா அவ்வளோ ஒரு அழகான நிறம் வரும். அதுக்கு இங்கு பழம்னும் பேர் கிராமத்தில். இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்காக நெல்லிக்காயை சீவிக்கலாம். மொத்தமாக வெட்டி போட்டோன்னா அது அப்படி கொஞ்சம் நின்றோம், நல்லா நைஸாக அரைப்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி துருவிடலாம். துருவிட்டு அரைக்கும்போது அது நைஸாக இதோடு சேர்ந்து நல்லா அரைப்பட்டுரும். நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம், நல்லா அரைச்சிடலாம். நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அந்த அரைச்சதெல்லாம் ஒரு இரும்பு கடாயில் போட்டு வச்சிடலாம். இரும்பு கடாயில் போட்டால் தான் நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட வந்து கடுக்காய் பவுடர் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து கலந்துட்டேன், அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. கடுக்காய் பவுடர் இன்னும் அந்த கருமையை வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். அதில் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு நாள் பூரா அப்படியே இருக்கட்டும், ஒரு நைட் அப்படியே இருக்கட்டும். நல்லா கலந்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதாவது காற்று போகாதபடிக்கு நல்லா ஒரு டைட்டான ஒரு தட்டோ இல்லைன்னா கவரோ போட்டு பாருங்கள். இந்த கலரை பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம இப்படியே கூட போட்டுடலாம். இதை வந்து நைட்டு வச்சுருந்துட்டு காலையில் வந்து அப்படியே போட்டாலும் இது ரொம்ப அழகான ஒரு டார்க் பர்கண்டி கலரில் இந்த முடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது அப்படியே போட்டாலும் போட்டுடலாம். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நல்ல கருமையான முடி வேணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ண போகிறேன். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். காலையில் எடுத்து பார்க்கலாம். காலையில் திறந்து பார்க்கும்போது எப்படி பாருங்கள் ஒரு கலர் மாறி இருக்கு. இந்த கருமை வந்து இதோடு அப்படி போட்டோம்னாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் முடி. யங்ஸ்டர்ஸ்லாம் இப்படி போட்டுக்கலாம். இவங்களோ அப்படியே வந்து ஒரு இளநரை இருக்கிறவங்களோ வயசு கம்மியானவங்களோ இப்படியே போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப அழகான கலராக இருக்கும். நம்ம பீட்ரூட்லாம் போட்டால் எப்படி ஒரு கலர் வரும், ஒரு பர்கண்டி கலர் வரும்ல, அதை மாதிரி ஒரு டார்க் பர்கண்டி கலரில் வரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இது கூட வந்து அவுரி ஆட் பண்ண போகிறேன். இது அது வந்து முடியை ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கத்தாழை ஜெல் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நம்மக்கிட்ட கத்தாழை இருக்குது அப்படின்னா அது மடல் எடுத்து அதில் இருக்க அந்த சத பகுதியெல்லாம் அப்படி ஸ்பூனில் வழித்து எடுத்து அதையும் மிக்சியில் கலந்து சேர்த்துக்கலாம். இவ்வளோ இவ்வளோ எடுத்தால் போதும். பாருங்கள் இவ்வளோ சதை இருந்ததுன்னா போதும். இதை வந்து அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து முடியை வந்து ஷைனிங்காகவும் வச்சுக்கும். அப்படி இந்த டையெல்லாம் போடுறதுனால அப்படி ஒலந்து போகாதபடிக்கு நல்ல நல்லா அழகாக வச்சுக்கும். அதுக்காக தான் இதை கலந்துக்கிறது. இதையும் கலந்து விட்டுட்டு
இது இதுலேயே போட்டிங்கனாவே அழகு தான். இன்னும் கருமையாக வேணும் அப்படி இப்போ பாருங்க, இந்த கலந்து விட்டவனே எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் கருமையாக வேணும் அப்படின்னா இது கூட வந்து அவுரி பொடி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இந்த அவுரி பொடி வந்து வீட்லேயே அந்த செடியிலேருந்து பறித்து அதை நிழலில் வளர்த்தி மிக்சியில் அரைச்ச பொடி தான். இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாவே அப்படி கரீன் ஆகிடும். அதை நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா முடி நல்லா கருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணால் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும், ஆனால் தொடர்ந்து பண்ணணும். இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கரும்புல்லா சீசன் இது. இந்த கரும்புல்ல பழம் கிடச்சிதுன்னா விடவே விடாதீங்க. அப்படியே அதிகப்படியாக கிடச்சா அப்படி நிழலில் உலர்த்தி அப்படியே காய வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இதை கொஞ்சம் நேரம் வைக்கும்போதே நல்ல கருப்பாக அடர் கருப்பாக இருக்கும். இந்த டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டை வந்து நல்ல கருப்பாக இருக்கும். அது பார்க்கும்போதே தெரியும். ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பாருங்களேன். கொஞ்சம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அவுரி போட்டதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து இது ஒன் ஸ்டெப்லேயே போடுற மாதிரி தான், டபுள் ஸ்டெப்லாம் கிடையாது. ரெண்டு ஸ்டெப்பு, முதல்ல மருதாணி போட்டுட்டு அப்புறம் ஹென்னா போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுரி போடுறது இல்லை. இதுலேயே ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம போட்டுறோம். இது அவுரி சேர்க்காமலும் போடலாம். இப்போ அவுரி சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சோடனே எவ்வளோ கருப்பாகிடுது பாருங்கள். இந்த மாதிரி கருப்பு போடும்போது முடியல, அது நல்லா பிடிச்சி ரொம்ப ஹேர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையவே கிடையாது. தைரியமாக போடலாம். இது நம்மளாக பறித்து நம்மளாக ரெடி பண்ண டை, அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.